வாங்க வாங்க ஏய் 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 புடிங்க புடிங்க நில்லுங்க நில்லுன்றே எங்க புடிங்க ஏய் ஓடாத ஓடாத ஓடி புடிங்க பாத்துமா பெரிய ராஜவம்சம் எங்க அப்பா விரல சச்சா அரசாங்கமே ஆடும் அவரே மதிக்க மாட்டீங்களா இளவரசியா இளவரசி அங்கேயே எவன் கூடையாவது ஓடி போயிடுவான்னு பார்த்தா வந்து தொலைச்சிட்டா தூ ஆ அடிப்பாவே வந்துட்டாலே அய்யோ कलिया சரி இந்த குத்தக பணத்தை பிடி ஏமா நேலாம் ஒண்ணுது அதல்ல சர்சே ஆட இது வெறு காசு நினைச்சானே என் புருஷனோட கவுறவும் இப்ப அவர் உசுரோட இருந்தா தருவாரல புடினே ஆட புடினே நீ என்ன சின்ன புள்ள மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க அடி ஆட்டடி ஆண்டாலே படிக்கறியாக்கும் ஆமா பயாலஜி ஆ ஆமா வெளியில மர்மவன் செருப்ப காணுமே இன்னும் வரல வெளியில பேர்க்காக போல இருக்கு அவங்களுக்கு 1000 வேளை இருக்கு நீ படித்தா அத்த 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 ஏ ஆண்டாள் அத்த எங்க அம்மா அம்மாவா சொல்ல போறியா இல்லையா இப்போ அம்மா கோவிலுக்கு போய் இருக்காங்க ஓ கோயிலுக்கா ஆண்டலே பெத்த தாயே இப்படி காட்டி குடுத்துடியடி காட்டி குடுத்துடியடி நீ இங்க 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 ஆ இங்க இங்க ஏய் ஜெயலட்சுமி இரு இரு என்னாச்சு ஐஸ்வரா ஐஸ்வரா வரட்டும் நான் போய் ஒளிஞ்சுக்கறேன் உங்க அண்ணன் ரூம்ல இங்க வர மாட்டா நீ சொல்லாத நான் போய் ஒளிஞ்சுக்கறேன் யூ டோன்ட் வரி யாம இருக்க பை மீ போ போ சரி 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 ஷோப்னா 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 அத்த கோயில்ல இருந்து எத்தனை மணிக்கு வருவாங்க எங்க அம்மாவை எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருக்க அத்தே சும்மா பார்க்கணும்டா அப்படியா 5 மணிக்கு அப்புறம் நீ பாத்துக்க சரி ஓகே அத்த 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 ஆ ஆ ஆ எங்க தான சொன்னா ஆளகானோ சுசுசுசுசுசு ஐயோ பின்வாசல் வந்துச்சே இனி இந்த வீட்ல நான் எங்க ஒளிவேன் ஆ பூபேந்திர பூபேந்திர அம்மா இங்க ஒளிஞ்சிக்கறே நீ யார்கிட்டயே காட்டி குடுத்துறாத அம்மா உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து 200 ரூபாய் அதிகமா தருவேன் அம்மா காசுக்காகவா வேலை செய்றேன் 6 வயசுல இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துவேன் 24 வருஷமா உன் கையால சோறு வாங்கி திங்கறேன் ஆ உங்களை காப்பாத்தாம வேற யாரமா காப்பாத்த போறேன் போகமா போகமா அண்டாலே பால்கோவா ரெடி ஆயிருச்சு அப்பா கிட்ட சொல்லி வந்து எடுத்துட்டு போ சொல்லுமா பூவேந்திர அண்ணா யா அத்தைங்கன்னு பாத்தீங்களா என்ன பார்த்தா எப்படி மாதிரி தெரியுது உனக்கு மூட்டைக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு மூட்டபடியா போய் சொல்ற மாதிரி தெரியதா உங்க அத்தைய காணோம்னா நீ போய் தொலைவுமா நான் யாரையும் பார்க்கல நான் யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன் அத்த ஐசே
விட்டுங்கடி வலிக்குண்டு எனக்கு ஊசி விடுங்கடி ஐசே நீ நல்ல புள்ளல அத்தைக்கு ஊசி வேணாண்டா ரொம்ப வலிக்கும் அத்த நீங்க சுகர் பேஷண்ட் இல்லையா டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் கை கட்டு ஐஸ் வேணாம் கை ரொம்ப வலிக்குமா அம்மா விடுமா காமிங்க ஐயோ ஐயோ விடுங்கடி என்ன விடுங்கடி என்னம்மா என்னாச்சு டே கார்த்தி இவ தான தான ஊசி போட்டு போட்டு என் கையெல்லாம் வலிக்குதுடா ஏய் என்ன நீ முத டாக்டர் ஆவேனா அப்புறம் நர்ஸ் என்ன இப்ப என்ன ஆஸ்பத்திரி ஆயாவோட கேவலமா ஊசி போடுற நான் நான் ஒண்ணு அப்படி இல்ல சோபனா மொசை இவ கூட மட்டும் நீங்க ரெண்டு பேரும் கூட்டி சேராதீங்க அண்ணன் சொல்றதை கேக்கணும் என்ன சேர்ந்த மாதிரி மூணு வார்த்தை பேசுறதுக்கு நாலு நாள் ஆகுது பாத்தியா அண்ணா இன்னைக்கு நான் ஒரு பொண்ண பார்த்தேன் சோபனா ஒன்ன விட பட 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 படன்னு இங்கிலீஷ்ல லா பாயிண்டா எடுத்து பேசுறாமா அப்பா மறந்துட்டேன் தெரியும்ல ஓ பரவாயில்லையே பட்டு பட்டுன்னு பாயிண்டா எடுத்து விட்டுருக்க அண்ணி நாமளா எதுவும் பேசுறது இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மள பேச வைக்கிறாங்க ஓ ஒண்ணு அப்படி பேச வச்சது யாரு மிஸ்டர் ஒயிட் யாரு தந்த ஒயிட் பாட்டி நான் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கார்ல அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அப்ப கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாட்டி அந்த வழியில தான் இனோவா கார் வந்துச்சு இல்ல இல்ல BMW கார் வந்துச்சு பாட்டி அந்த கார் ஓனரே எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு அதா அண்ணிக்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் நன்றி சொன்னி அவருக்கு ஓ சொன்னனே 2 டைம்ஸ் அப்போ அத வீதியோட விட்டுட்டு வர வேண்டியதானே அவன் ஞாபகத்தை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வர ஆம்பளை பைய கூட பழகுறதே தப்பு இதுல ஊர் பேர் தெரியாதவனோட பேச்சு வேறையா வா சாப்பிட வா எனக்கு பசிக்கல கொஞ்சண்டா கண்ணு எனக்காக உங்களுக்காக அத்த உங்க அன்புக்காக தான் 22 பணியாரத்தை முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் இதுக்கு மேல எல்லாம் நம்மளால முடியாதப்பா ஆட என்ன மர்மோனே நீங்க உங்க வயசுக்கு ஒரு சாக்கு பணியாரத்தை ஒத்த அள திங்கணும் நீங்க என்னன்னா நோ நோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சும்மா ஈட்டு கேக்கிட்டு அத்த சொன்ன கேளுங்க அத்த சாப்பிடுங்க மர்மோனே ஆட என்ன மர்மோனே நீங்க அத்த சொன்ன கேளுங்க நான் அம்புட்ட எப்படி திங்க வர சாத்து முடிச்சிட்டாரா இல்ல நேர ஆகுமா அண்ணே இப்பதே சாப்பிடுறான் என்னவா இப்போ கடை கடிச்சு உடனே துரத்தி விட்டுருமா இவ ஒருத்தி தோர கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ மோன்ட பேசுற மாதிரியே பேசுற ஓ அடிமட்ட பேசுற மாதிரி பேசுற சரசே பா நான் அவங்க கிட்டயும் வேணும்லாம் சண்டைக்கு போற சண்டையா யார் கிட்ட போட்ட எதுக்கு சண்டை போட்ட ஏமா ஏமா டேக்க போற கொஞ்ச நேரம் அமைதியா இருமா பா அது நம்ம கடைய மறிச்சு அவன் பேனர் வச்சான் வேணாம் சொன்னேன் இது தப்பா வேண்டான்னு பொறுமையா சொன்னியா பொறுமையாவா அதுவும் அந்த கார்த்தியா நல்லா சொன்னீங்க அவன்லாம் நிச்சயமா சொல்லிருக்க மாட்டான் இல்லனே ஜோதி அப்பா அவ கேட்டதாப்பா சொல்றா இந்த ஊர்ல பஞ்சம் முழிக்க வந்தவனுங்க இந்த ஊரே அவனுங்க தான் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பத்தா குறைக்கு எல்லாரும் சட்டையை வர புடிச்சிட்டான் அப்பா அவன் ரொம்ப பொறுக்கி பையன்பா படிக்கிறப்பவே ரவுடித்தனம் பண்ணுவான் இப்ப கேக்கணுமா ரொம்ப கெட்டவன் வேணும்னே அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் ஜோதி நமக்கு தெரியாதவங்கள பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது யாருக்கு எனக்கு அவனை பத்தி தெரியாது அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் என்னை வெளியூர்ல படிக்க வச்சீங்க உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அவனை பத்தி அதிகமா தெரியும் ஊர் பைய பத்தி உனக்கு என்ன கவலை நீ போய் ரெஸ்ட் எடு பாட்டி அவன் எங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கான் அது பேரே உங்க பஞ்சாயத்து நீ சின்ன பொண்ணா லட்சணமா நடந்துக்க சின்ன பிள்ளையா இருக்கிற வயசெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஓ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுமோ
அப்ப பிரிஞ்சு கிடக்குற ரெண்டு குடும்பத்தை ஒண்ணா சேர்த்து வைங்க பாப்போம். பகையாவது அழியும்ல. எந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு? நீ என்னனே, நாமலாம் ஒண்ணு மண்ணா தானே இருக்கோம். சரசே என்ன மதனி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன மதனிக்கு புதுசா கண்ணுல இருந்து கண்ணீரெல்லாம் வருது? அண்ணம்மாவ ஜோதி ஊர்ல இருந்து வாரால அது மூலமா பிச்சிட்டு போன குடும்பத்தை ஒண்ணா சேர்த்துடலாம் நினைக்காவ போல இருக்கு. என்னது ஜோதியா? அத்த என்ன எல்லாம் கற்பனையில கூட அவ கூட சேர்த்து வச்சு பாக்காதீங்க. வேணா கொலை பண்ற மாதிரி வேணா நினைச்சு பாருங்க. ஏ அப்படி என்ன கோவம் அந்த கார்த்தி மேல? என்ன கோவமா? வெறுப்பு. இந்த மாதிரி யாரையும் நான் வெறுத்ததே இல்ல. அவ்வளோ பார்த்தியால சொல்ல முடியாத நீ அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவ அவ சீக்கிரம்டா கார்த்தி, எக்ஸாமுக்கு பெல் அடிச்சிட்டாங்கடா. இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகுறோம், கலெக்டர் ஆகுறோம்டா. போன வருஷம் என்னை மாட்டி விட்டல, இந்த வருஷம் நீ மாட்ட போற. இந்த ஸ்கூலை விட்டே ஓட போற. பாரு, டீச்சர் கிட்ட சொல்லவா? ஏதாவது சொன்னனா உன்னை குத்திடுவேன். அத ஒழுங்கா எடுத்துக்கொடு சீக்கிரமா. இந்த வருஷமும் நீ மாட்டணுமா? ஜோதி பிட்டடிக்கிறா. இல்ல மிஸ், அவன்தான் பிட்டடிக்கிறான். சத்தியமா இல்ல மிஸ், நீங்க வேணா வாங்கி செக் பண்ணி பாருங்க. இது அஞ்சாவது புக்கு தான். நீ தான் விட்டு அடிச்சிருக்க. சத்தியமா இல்ல மிஸ். மாட்டியா? பொய் சொல்லாத. வாத்தியார் புள்ள மக்கா இருப்பாங்க, வக்கீல் புள்ள அதை விட மக்கா இருப்பா போல.
கட்டினால கடவுளே, இந்த ஜென்மத்துல அவ முகத்துல நான் முழிக்கவே கூடாது. ஐயோ, ஐயோ, நயனரா இப்பச்சே. வா வா வா, எல்லாம் இறங்கி வா, வா வெளிய வா, சீக்கிரம் வா, இந்த கல்யாணம் வந்து சீக்கிரம் வா, உனக்கு தெரிய சொல்லுமா, வா. சபா, ஐயோ, யார் வீடு இது? உங்க நாலு பேர்ல ஒருத்தி வீடு தான், வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நோ மோர் எக்ஸ்கியூசஸ், கிளம்பு. மசமசா நிக்காதீங்க, வாங்க வாங்கன்ற போங்க. உள்ள ஒருத்தி போக மிச்ச மூணு பேரை வீட்டு போய் சேர வேணாமா? போங்க. நீ தானே அதிகமா கேள்வி கேட்ட, வா. குட் ஆஃப்டர்நூன் சார். பாட்டி மேடம், குட் ஆஃப்டர்நூன். பாட்டி மேடம், யார் இவங்கெல்லாம், இவங்களை எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்? குட் ஆஃப்டர்நூன் அம்மா மேடம், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். சார், உங்ககிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ண 10வது நிமிஷம் நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பா முடிக்கணும்னா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும் சார். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். ஏர்போர்ட்டுக்கு போற அவசரத்துல உங்க பொண்ணோட போட்டோவையும் ஃபோன் நம்பரையும் வாங்க மறந்துட்டேன் சார். சோ ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஜோதியும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் சார். இதுல உங்க ஜோதி யாருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த ஜோதி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சலாம் சார். தட்ஸ் ஆல் சார், தேங்க்யூ சார். சார், பெங்களூர் ஜோதி, பிஏபிஎல். உங்க பொண்ணு? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன்பா, இவங்க தான் உங்க ஜூனியரா? 19 வருஷமா என்கிட்ட ஜூனியரா இருந்தானே சொல்லப்பா, அவனோட பொண்ணு. ஹாய் மேடம், ஹாய் மாரிக்குழந்தை, பிஏபிஎல் யூனிவர்சிட்டி. அதெல்லாம் அப்புறம், முதல்ல இதுகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வா. சரிங்க பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ அம்மா மேடம், எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்து போச்சு. உங்கள் சொந்த சகோதரியாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. ஆட்டோ ஃபேர் கொடுத்து எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏ, வாங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி, போங்க, வாங்க, போங்க போங்க, வெளியே போங்க. யோ, நீ என்னையா தலையை சொரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிற? அது வந்து பாட்டி மேடம், நான் சொல்றேன். நான் வரும்போது வாசல நின்று நமக்காரே விரிச்சு வச்சு பாத்துட்டு இருந்தாரு. பேர் என்னன்னு கேட்டேன், பரஞ்சோதின்னு சொன்னாரு. பேர்ல தான் ஜோதி இருக்குல்ல, அதான் அவரையும் அழைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க வாங்க. ஏய், அவன் இந்த வீட்டு தோட்டக்காரன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது பாட்டி. அண்ணே, தோட்டக்காரனா தோட்ட வேலையை மட்டும் பார்க்கணும்னா போற வர காரெல்லாம் விரிச்சு வச்சு பார்க்க கூடாது. ஏதோ நானா இருக்க போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுவே வேற யாராவது வந்தா என்ன ஆயிருக்கும்? வயசான காலத்துல தான் தேவையா? இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பாட்டி. ஜெயராமா, ஊருக்கு வந்த முத நாளே புள்ள முகம் ஜொலிக்க வேணான்னு தான் நான் எதுவும் பேசாம இருந்தேன்.
அவள் குழந்தம்மா. பதினெட்டு வயசு தாண்டின எந்த பொம்பளை பிள்ளையும் குழந்தை இல்லை. எத்தனை மணிக்கு வர வேண்டியவ? ஊரை சுத்திட்டு எத்தனை மணிக்கு வந்திருக்கா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஊரை பாக்குறது சந்தோஷம் தானம்மா. நான் அவளை குறை எதுவும் சொல்லலையா, சூதானமா இருந்துக்கோன்னு சொல்றேன். ஏற்கனவே ஒருத்தி நம்ம பரம்பரை மானத்தையே வாங்கிட்டா. என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. பொம்பளை மனசு வேதாளத்தை விட கடுமையா தாவும்யா. நானும் தான் நம்பினேன். ஜெயலட்சுமி தான் என் கொலவிளக்குன்னு கூத்தாடினேன். முதுகுல வலுவான கத்தியா சொருகிட்டா. ஜோதி வேறம்மா, அவ எப்பவும் தடுமாறவும் மாட்டா, தடம் மாறவும் மாட்டா. ரொம்ப நம்புறையா? நம்ம புள்ள நம்ம உசுரல பாதி, அத நம்பாம வேற யாரம்மா நம்புறது? கௌரவம் உசுருக்கு மேலையா. ஏற்கனவே ஒருத்தியால நான் நடப்போனமா தெரியறேன். மறுபடியும் இன்னொருத்தியால இந்த அசிங்கம் நடந்துடக்கூடாது. நடக்காதம்மா. நடந்துட்டா சோறு ஊட்டின என் கையால நானே கழுத்தறுத்து போட்டுருவேன்.